வணக்கம் நண்பர்களே, இந்த வேலையில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இளம் குஞ்சு பராமரிப்பில் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சுகள் குறுகி இறக்கிறது. இதே மாதிரி உங்கள் கோழி குஞ்சுகள் நிறைய பேருக்கு குறுகி நின்று இறந்துருக்கும். இந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணதுக்கு நிறைய பேருக்கு தெரியவே செய்யாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்துன்னா கோழி குஞ்சை காப்பாற்றவே முடியாது அப்படி நிறைய பேருக்கு மென்டாலிட்டி இருக்கும். நம்மள்டே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது இந்த பிரச்சனையை பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் கோழி குஞ்சு குறுகி நிற்கிது, இறந்து போகுது, இது ஒன்று ஒன்றா பரவுது, எப்படி இதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிற வழிமுறையை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாலும் இந்த இளம் குழி குஞ்சுகள் உங்களுக்கு இறக்கிறத கண்டிப்பாக நிறுத்தலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் ஆரம்பார் ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இளம் கோழி குஞ்சுகள் பராமரிக்கிறது எப்போவுமே நான் ரொம்ப சொல்லியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன கோழி குஞ்சுகளை பராமரிச்சிட்டிங்கனால உங்களுக்கு பெரிய கோழி குஞ்சுகளை பராமரிக்கிறது விஷயமே கிடையாதுன்னு. ஆனால் சின்ன கோழிகளை பராமரிக்கிறதுலாம் ஒவ்வொரு நுணுக்கங்களையும் நம்ம முத முதல் கற்றுக்க வேண்டியது இருக்கும். இதில் இளம் கோழி குஞ்சுகள் பராமரிக்கல முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சுகளுக்கு கரெக்டான அளவு தீவனமும் கரெக்டான அளவு மருந்துகளையும் கொடுத்து நீங்கள் வளர்த்தால் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கரெக்டாக உங்களுக்கு கொண்டு போக முடியும். இது இயற்கை மருந்தாக இருக்கலாம், இல்லாட்டி செயற்கை மருந்தாக இருக்கலாம், ரெண்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இளம் கோழி குஞ்சுகள் சின்ன ஸ்டேஜில் இறக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணமாக வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கு சளி பிடிச்சி இறக்கும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கு ரத்த கழிச்சல் வந்து இறக்கும். ரத்த கழிச்சல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பெரிய கோழிகளுக்கு பெரிய தாக்கம் இருக்காது. ஆனால் சின்ன கோழிகளுக்கு ஒரு 2 மாதம் ஸ்டேஜுக்குள்ளே இந்த நோய் தாக்கம் வந்து வந்துன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லா கோழிகளுக்குமே ஈஸியாக பரவி ஈஸியாக எல்லா கோழிகளையும் இறப்புக்கு கொண்டு போயிடும். எப்படி வெள்ளை கழிச்சல் ரொம்ப டேஞ்சரஸான நோயோ அதே மாதிரி அதை விடையும் டேஞ்சரஸான நோய் பார்த்திங்கன்னா இந்த ரத்த கழிச்சல்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரத்த கழிச்சல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கோழிகை எச்சத்தில் வந்து ரத்தமாக இது கூட மிக்ஸ் ஆகி வரும். உங்கள் கோழிகை எச்சத்து கூட இதை தான் ரத்த கழிச்சல். இந்த ரத்த கழிச்சல் வந்திருக்க கோழிகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் தனிமைப்படுத்தி ஆகணும். இந்த கோழிகளை வேறு கோழிகளுக்கு கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா கண்டிப்பாலுமே இது பன்மடங்கு ஈஸியாக பரவி உங்கள் எல்லா இளம் கோழி குஞ்சுகளும் இறக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு காரணமாக இருக்கலாம். உங்கள் இளம் குஞ்சு சின்ன ஸ்டேஜில் இறக்குதுன்னா இது ஒரு காரணமாக இருக்கும். நல்லா வளர்ந்துட்டு தான் இருக்கும், சடனாக இந்த பிரச்சனை வந்து இறந்துடும். இந்த பிரச்சனை எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கோழி கொடுக்குற தீவனம் வந்து அதுக்கு எச்சத்து கூட மிக்ஸ் ஆகி இருந்து அந்த தீவனத்தை வந்து உங்கள் இளம் குஞ்சியோ இல்லாட்டி எந்த கோழி சாப்பிட்டாலுமே அதில் உள்ள பாக்டீரியாஸ் வந்து உங்கள் கோழிகளுக்கு வயிற்றுக்குள்ளே போய் அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி தான் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு மெயினாக வருது. இந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கு 2 மெடிசின் இருக்குது. இயற்கை மெடிசினாக இருக்குது, செயற்கை மெடிசினாக இருக்குது. நான் ரெண்டையுமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம செயற்கை மெடிசின் பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான செயற்கை மெடிசின் அம்ப்ரோலியம் வெட்டு ஓராக்ஸ் பவுடர். இந்த பவுடரை வச்சு தான் நீங்கள் இந்த ரத்த கழிச்சலை சரி பண்ண முடியும். இதை நீங்கள் கோழிகளுக்கு டைரெக்டாக கொடுக்க வேண்டிய தேவையில்லை. கோழிகளுக்கு கொடுக்குற தண்ணியில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கனாலே பெரிய பிரச்சனை இருக்காது. நீங்கள் இதை எந்த அளவு மிக்ஸ் பண்ணணும்னு அந்த பவுடர் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். 1 லிட்டருக்கு வந்து 2 கிராம் இந்த அளவு தான் அதுக்கு மிக்சிங் ஸ்டேஜு. இந்த அளவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். இதுக்கு மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. இதை நீங்கள் இளம் கோழி குஞ்சுகளுக்கு வைக்கிற தண்ணீரை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த கோழிகளுக்கு பரவுறதுக்கும் சரி, ஏற்கனவே அஃபெக்டாக இருக்க கோழிகளுக்கும் சரி, அந்த ரத்த கழிச்சலை க்யூர் பண்ணுறதுல இது ரொம்பவே மெயின் பங்காட்டும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். யாருக்காவது இப்படி ரத்த கழிச்சல்னால இந்த பிரச்சனை வந்துன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி க்யூர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இயற்கை மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற மணத்தக்காளி கீரை தான். அதை அரைச்சி உங்கள் கோழிகளுக்கு எந்த கோழிக்கு அஃபெக்ட் ஆகிருக்கோ அதுக்கு டைரெக்டாகவோ இல்லாட்டி தண்ணியில் கொதிக்க வச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் கோழிக்கு வந்து க்யூர் ஆகும். இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்குது, இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டித்தரேன். இதே மாதிரி உங்கள் கோழிகள் வந்து சிறவுகளை கீழே தாத்து போட்டு குறுகி நின்றுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாயை பிளந்து பிளந்து மூடிட்டு இருந்ததுன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துன்னா இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாலுமே இது உங்களுக்கு வந்து சளினால் வந்தது தான். சளி மேபி உங்களுக்கு கிளைமேட் சேஞ்சினால் வந்திருக்கலாம், இல்லாட்டி உங்கள் தாய்க்கோழி நீங்கள் தாய்க்கோழி இன்குபேட்டரோ எதுவாக இருந்தாலும் தாய்க்கோழிக்கு முதல்ல சொல்கிறேன். சப்போஸ் தாய்க்கோழிக்கு வந்து சளி பிடிச்சிருந்துன்னா அது ஈஸியாகவே சின்ன சிக்ஸுக்கு பரவிடும், அதனால் வந்திருக்கலாம். ஆனால் தாய்க்கோழி சர்வே பண்ணிவிடும், சின்ன கோழிகள் வந்து அஃபெக்ட் ஆகும்போது ரொம்பவே அடி வாங்கிடும். ஸோ இந்த பிரச்சனைனாலையும் இப்படி வாயை பிளந்து பிளந்து மூடிய பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம், இல்லாட்டி குறுகிய நிற்கலாம். இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி எச்சம் கெட்டுறது. இந்த ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக செரிமானம் ஆகாதனால தான் இந்த ப்ராப்ளம் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் கருப்பட்டி தண்ணி இல்லாட்டி குளுக்கோஸ் தண்ணி இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லியிருப்போம். இல்லாட்டி நீங்கள் டெட்ராசைக்ளின் பவுடரை 3-4 நாளுக்கு வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த செரிமான பிரச்சனை உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வராது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இந்த எச்சம் கெட்டுற ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கோழிகள் குறுகி நின்று இறக்கும். இந்த 3 ப்ராப்ளம், சளி, இந்த ப்ராப்ளம் எல்லாமே நீங்கள் வந்து டெட்ராசைக்ளினை ஸ்டார்டிங்கில் 3 நாள் கலக்கி வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வரவே செய்யாது, இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் கட் பண்ணி விட்டுலாம். ஆனால் இதையும் தாண்டி அது வந்துட்டுனா குறுகி நிற்கிற ப்ராப்ளம், குறுகி நிற்கிற ப்ராப்ளம் எச்சம் கட்டுறனாலே வரும், சளினாலே வரும், 2 நாளையும் வரும். இப்போ சப்போஸ் எச்சம் கட்டுற ப்ராப்ளம் வந்து சளி இல்லாமல் வந்து
உங்களுக்கு வந்து நார்மலாக சளியும் இருக்கும், சில நேரம் எச்சம் கட்டுற ப்ராப்ளம், அது சேர்ந்து வந்துன்னா ரொம்ப டேஞ்சரஸ் உங்களுக்கு. அப்போ அது வரைக்கும் நீங்கள் வரவே விடக்கூடாது. இதை எப்படி உங்கள் கோழி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே குறுக ஆரம்பிக்கும் போது எப்படி கியூர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டம் இந்த ரெண்டையும் அரைச்சி சாரா உங்கள் கோழி எந்த கோழி எஃபெக்ட் ஆகிருக்கும் அதுக்கு வாயில் ஒரு 0.5 ml நீங்கள் அளவு ஊற்றினா போதும், உங்கள் கோழி வந்து குறுகி நிற்கிறத வந்து 3-4 நாளில் சரியாகிடும். இது வந்து சின்ன கோழி குஞ்சுகளுக்கு ரொம்பவே எஃபெக்டாக செயல்படும். ஸோ தேவைப்படுறவங்க இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி உங்கள் இளம் கோழி குஞ்சுகள் தூங்குறதை வந்து சரியாக்கலாம். இதை தாண்டி ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா கோழிகள் வந்து குறுகி நிற்கிறதுக்கு மெயினாக காரணம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு தாண்ட பிறகு, ஒரு வாரம்லாம் தாண்ட பிறகு குறுகி நிற்கிறதுனாலே அது நீங்கள் வேக்சினேஷன் ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணாதனால தான் கண்டிப்பாலுமே இருக்குமே தவிர வேறு ஒரு காரணமாகவும் இருக்காது. வேக்சினேஷன் ஷெடியூலில் வந்து 7-ம் நாள் F1 இல்லாட்டி B1 இந்த வேக்சினேஷனை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளை கழிச்சல் வராது, அதே மாதிரி சளியும் ஈஸியாக அஃபெக்ட் ஆகாது. இதெல்லாம் தடுப்பு மருந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கு வந்து ஏற்கனவே அந்த நோய் வந்து உங்களுக்கு அந்த சின்ன ஸ்டேஜில் அஃபெக்ட் ஆச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இறங்க கியூர் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வராமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த வேக்சினேஷன். ஸோ கண்டிப்பாலும் நீங்கள் F1 ஆர் B1 7-ம் நாள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் IBD வந்து 14-ம் நாள் யூஸ் பண்ணிடுங்க. 28-ம் நாள் இல்லாட்டி 21-ம் நாளை வந்து நீங்கள் லசோட்டா யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வேக்சினேஷன் ஸ்டடியில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கோழி குஞ்சு இறக்கிறது வந்து மேக்ஸிமம் தடுக்கப்படும். அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டாலும் நம்ம ஏற்கனவே சொன்னோம், உங்கள் கோழி குஞ்சு சளினால் இது அஃபெக்ட் ஆகுதுன்னா டெட்ராசைக்ளின் பவுடர், அதுக்கப்புறம் எச்சம் கெட்டுற ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாழைத்தண்டையும் பூண்டையும் சேர்த்து அரைச்சி சாரா உங்கள் கோழிகளுக்கு கொடுத்துட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை இருக்கவே செய்யாது. அதுக்கப்பிறகு உங்கள் கோழி குஞ்சுகள் தீவன அளவு கரெக்டாக எடுக்காமல் இருந்தனாலும் கோழி வந்து சின்ன சைஸில் இருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க. சில கோழிகள் வந்து மடமடன் வளர்ந்துடும், ரொம்ப பெருசாக வளர்ந்துடும். ஆனால் சில கோழிகள் வந்து சின்ன சின்னதாகவே இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. இதுக்கு நீங்கள் தீவனம் கரெக்டாக கொடுக்காதது காரணம் நான் சொல்லுவேன் ஒரு சைடில். அது இருந்தாலும் இன்னொரு ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா, கருவோட எஃபெக்டிவ்னஸ் அந்த அளவு கம்மியாக இருக்கிற முட்டைகள் வந்து சிக்ஸ் வீக்காக தான் இருக்கும். அப்போ அந்த சிக்ஸ் வந்து நிறைய தீவனம் எடுக்காது. ரொம்பவே ஆக்டிவாக இருக்க சிக்ஸ் என்ன பண்ணணும்னா, அந்த சிக்ஸை வந்து தீவனம் எடுக்கவே விடாது. அதனால் அது ஒதுங்கி அது வந்து வளர்ச்சி இல்லாமல் மேக்ஸிமம் நோய் அஃபெக்ட் ஆகிற கோழி வந்து இந்த ஸ்ட்ரென்த்து குறைஞ்ச கோழிகளில் தான் கன்ஃபார்மாக மேக்ஸிமம் நோய் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த கோழிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சின்ன ஏதாவது கேஜ் இருந்ததுன்னா தனிமைப்படுத்தி நீங்கள் வச்சு தீவனம் கொடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதனால் நீங்கள் உங்கள் கோழி குஞ்சுகளை 100% டெத் இல்லாமல் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதுன்னா மறக்காம ஆரம்ப ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே எல்லோரும் பார்த்துட்டுருக்கீங்க. ஸோ நம்மளுக்கு இவ்வளோ கண்டென்ட் நம்ம எஃபெக்டிவாக போடும் போதும் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்துட்டு சும்மா போயிடுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்பவே எனக்கு மன நிம்மதியாக இருக்கும். அதேமாதிரி நம்ம வீடியோ போடுறதை நிறைய பேர் லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக தரதுக்கு. ஸோ கன்ஃபார்மாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடவே செய்யாதுங்க. ஸோ அடுத்த ஒரு பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.